அதை வச்சு நிறைய செட்டெல்லாம் தயார் பண்ணி வெளியிலே வாடகைக்கும் விட்டோம். அப்புறம் சேல்ஸும் பண்ணணும், நல்ல வருமானம் வந்தது. அந்த லோன் அடைக்கிறது கரெக்டாக செலவுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வருமானமும் வந்தது. ஜிஎம்எஃப்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து 5 வருஷமாக பியூட்டி பார்லர் தனியாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இப்போ குந்தன் செட்டு ஜிஎம்எஃப் மூலயமா ட்ரைனிங் கொடுத்தாங்க, 15,000 ரூபா லோன் கொடுத்தாங்க. அதை வச்சு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் செட்டு வாங்கி நாங்களே தனியாக கோர்த்து வாடகைக்கு வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு இருந்தோம் பியூட்டி பார்லர் வச்சுட்டு. இப்போ நாங்கள் எங்களே சுயமாக நாங்களே செட்டு செஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு வந்து லாபமும் அதிகமாக கிடைக்கிது, வட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எங்கள் சிறுதொழிலருக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குது. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர்களில் நான் லேடிஸ் மட்டும்தான். நான் எங்கள் ஊர் சுருண்டப்பட்டி, மாட்டு லோன் வாங்கினோம் 40,000, மாடு வாங்கினோம், பால் பீச்சு டிகிரி பால் ஊற்றுறான், 1 லிட்ரு 25 ரூபா, 30 ரூபாய்க்கு கூட காட்டுது. கிராமாலயத்துக்கு நன்றி. 40,000 லோன் வாங்கியிருக்கேன், லோன் வாங்கி அந்த மாடு வாங்கி கட்டியிருக்கேன், பால் பீச்சுறான், மாட்டு சாணத்தை வச்சு இந்த உரமெல்லாம் தயாரிச்சிருக்கேன். இதுதான் சார் மீனம்லாம், சர்க்கரை மீனம்லாம் கழுவி, மீன் கழுவுக இதை எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டு வாளியில் வச்சுக்கிட்டு அடிக்கிறது. எந்த பூச்சியும் எதுவும் இருக்காது. மாட்டு சாணி, பால், இளநி, வெல்லம், வாழைப்பழம் இவ்வளவு சேர்த்து தயாரித்து பஞ்சகாவியம். இது மண்புழு உரங்க. கத்திரி மிளகாய் நீட்டாக நல்லா காமிக்குது, வெளியில் காய் வாங்காமல் வீட்டிலே எடுத்துக்கிறோம் நாங்கள். கிராமாலயா குழு மூலமா எங்களுக்கு வந்து 20,000 ரூபா லோன் கிடைச்சிச்சு. அதை வச்சு எங்க அம்மா வந்து திரி நூல்கண்டெல்லாம் வியாபாரம் செய்யறாங்க. அது மூலமா என் படிப்பு செலவுக்கு நிறைய யூஸ் ஆகுது. நாங்கள் கரூர்ல இருந்து நூல் வாங்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு மண்டையில வந்து 20 பாக்கெட் வரும், வாரத்துக்கு 800 ரூபாய் கிடைக்கும். மிச்சத வந்து குழு கலர்னு அடைக்கிறோம். தொழில்னால வருமானம் உயர்ந்திருக்கு. என் பேர் பார்வதி, கிராமாலயால லோன் வாங்கியிருக்கிறோம். வீண வேலை செய்கிறோம். இந்த மரம் வந்து பலா மரம், பண்ரோட்டியில் வாங்குகிறோம். சென்னை, மலேசியா, சிங்கப்பூர் இதுக்கெல்லாம் அனுப்புகிறோம். வேலை செய்ய இந்த ஒரு வீணை ரெடி பண்ண 1 மாதம் ஆகும். இந்த மரத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணோம். இது பாரம்பரிய தொழில் எங்களுக்கு. இப்போ நாங்கள் இந்த தொடர்ந்து இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஜிஎம்எஃப்லேருந்து லோன் வாங்கியிருக்கோம். அதில் லோன் வாங்கினதில் இங்கே மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி பழைய புடவை எல்லாம் வாங்கி நாங்கள் புதுசாக பண்ணி கொடுத்தோம். பழைய புடவைலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க சார் எங்களுக்கு. நாங்கள் அது பாலிஷ் பண்ணி வச்சு இந்த மாதிரி கட்டையை வச்சு வெயிலில் வச்சு 3 நாளாக காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரெஷ் பண்ணி மடித்து நாங்கள் கொடுப்போம். எங்கள் பழைய புடவை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா புதுசாக செஞ்சு கொடுப்போம். ஒரு புடவைக்கு வந்து 200 ரூபா, ஒரு நாளைக்கு வந்து 4 புடவை இல்லை 5 புடவை எங்களால் செய்ய முடியும். பார்த்துட்டு பயிற்சி கொடுக்க சொன்னாக்கா நாங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஜிஎம்எஃப் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவிச்சுக்கோம். நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் தலையாட்டி பொம்மை செய்கிறோம். நான் வந்து கிராமாலய வங்கியில் 20,000 ரூபா லோன் வாங்கினேன். தலையாட்டி பொம்மை செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ், பேப்பர் மாவு, பெயிண்ட் ஜாமான் எல்லாமே வாங்கினேன். தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்மை வந்து 30 ரூபா 35 ரூபான்னு வைக்கிறோம். நாளைக்கு செலவெல்லாம் போக 300 ரூபா 400 ரூபா கிடைக்கும். கிராமாலயா பேக்காப் இந்தியாவிலேருந்து நாங்கள் 15,000 ரூபா சிறுகடன் லோன் வாங்கியிருந்தோம். நான் வந்து காய்கறி வியாபாரம் செஞ்சுருந்தேன். ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யணும் அல்வான்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் ஊரில் வந்து துதல்னு சொல்லுவாங்க. இது முகாமிலே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதனுடைய விலை 40 ரூபா காய் கிலோ, கிலோ வந்து 170 ரூபா. இப்போ செய்ததில் வந்து வேஸ்டான தேங்காய் பூ, இதை எடுத்து நாங்கள் வந்து கோலப்பொடி தயாரிப்போம். இதை கூட நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன கலர் தேவைனாலும் கலந்து கோலம் போட்டுக்கலாம். இது வந்து அப்போ கவர் பண்ணோம்னா 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்கலாம். கிராமாலயாவில் 15,000 ரூபா லோன் வாங்கியிருந்தேன். சுத்தமாக சுடிதார் துணியும் நைட்டி கிளாத் வாங்கிட்டு வந்து தச்சு இங்கே உள்ள கிராமத்துங்களில் உள்ள லேடிஸுக்கு கொடுத்து நான் வருமானத்தை தேடிக்கிறேன். இந்த லோன் கட்டுறதுக்கும் எனக்கு வந்து பணம் வருது, மீதியாக எனக்கு குடும்பத்தை பார்க்குறதுக்கும் வந்து மீதி பணம் எனக்கு வருது. அந்த லோன் கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நான் என்னோடய கடனையும் கட்டுறேன், நான் கொஞ்சம் சேமிப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். குடும்பத்துலேயும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் வந்து நான் இந்த நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி கிளாத்ல தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம். இந்த மாதிரி டிசைன் வச்சு நாங்கள் தச்சு சேல்ஸ் பண்ணுறோம். என் பேர் சித்ராங்க, நாங்கள் மோகனூரில் இருக்கோங்க. ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறோங்க. கிராமாலய நிறுவனத்திலேருந்து நாங்கள் லோன் கேட்டிருந்தோம். முதல்ல 15,000 ரூபா பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க.
அதை வாங்கி நாங்கள் கமர்ஷியல் சிலிண்டரு தொகையாக எடுத்து அரிசிக்கு பணம் கொடுத்தோம். இந்த பயனுள்ளதாக இருந்தது. எங்களுக்கு 12 மாதம் அந்த லோன் நல்ல முறையாக கட்டி முடிச்சிட்டோம். திரும்ப இப்போ லோன் கேட்டோம். அவங்க திரும்ப 40,000 ரூபா பல்லவன் பேங்க்லேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக பெரிய அடுப்பு வாங்கினோம், மாவரைக்கிற மிஷின் வாங்கினோம். ராமாலய நிறுவனத்தில் நாங்கள் வாங்கி பயனடைஞ்சிட்ருக்கோம். ராமாலய சிறுவர நிறுவனத்து மூலிமா 15,000 வாங்கி தேவிக்கு தோட்டம் பிடிச்சி பூனார் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் நார் வந்து அதிகமாக ஏற்றி நாங்கள் சேலம், நாமக்கல், பவானி இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இட்லி மாவு மிஷின் வாங்கினது 10,000, லோன் 20,000 வாங்கினேன். என்னோட பணத்தை 10,000 ரூபா போட்டு 30,000 நான் மிஷின் வாங்கி இட்லி மாவு அரைச்சி கொடுக்குறேன். இட்லி மாவு பாக்கெட்டும் போட் பண்ணிட்டு இருக்கிறேன். வெளியே அரிசி வந்தாலும் ஆட்டி கொடுக்குறேன். ஆர்டர் கல்யாண ஆர்டர் வந்தாலும் ஆட்டித்தரேன். வருமானம் வந்து ஒரு நாளைக்கு வரதை பொறுத்து 500 அரைச்சி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1,000 ரூபா கூட சம்பாதிக்கல. அதில் நாகதேவி, நாங்கள் கிராமலையா நிறுவனத்தில் 100,000 ரூபா லோன் வாங்கினோம். ஆளுக்கு 20,000 வாங்கினோம். 5 பேர் சேர்ந்து. என் பேர் மஞ்சுளா அச்சனாபுரம். நாங்கள் கிராமலையா 100,000 ரூபா பணம் வாங்கி மிஷினோட 30,000 மிஷின் வாங்கி நாங்களே 5 பேர் சேர்ந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். 30,000 ரெண்டு கார்டு கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கோம். 2 பவா இருக்கிற மாதிரி ஒரு வருஷம் குத்தவையாக 60,000 கொடுத்துருக்குறோம். கோரையை காய வச்சு சேலம், கரூர் இந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பிட்டு அனுப்பி இந்த கடன் நிலுவை வந்து நாங்கள் மாதம் கரெக்டாக கட்டி. எங்களுக்கு ஒரு கட்டுக்கு வந்து 800 ரூபா 400 ரூபா அவங்களுக்கு போச்சுன்னா நான் கூலி போவோம், மீதி 400 ரூபா எங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து இந்த செலவு எல்லாம் பார்த்துட்டு மீதி வருமானத்தை நாங்கள் சேமித்து வச்சு நல்லா லாபமாக வந்துட்டு இருக்கிறோம். முன்னாடியெல்லாம் நாங்கள் அத்தை கூலியாக போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எங்கேயும் நாங்கள் போய் வேலை செய்யறதில்ல. நாங்கள் 5 பேர் சேர்ந்து சொந்தமாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு முன்ன விட நான் பரவாயில்ல. கிராமலய நிறுவனத்துல லோன் வாங்கினால நல்லா தலகாணி உரை, மெத்தை, கிரீம் இதெல்லாம் எடுத்து பயன்பெற்றுக்கிறோம். கிராமலய நிறுவனத்துலனால வருமானமும் குடும்பத்துக்கும் நல்லா செலவு பண்ற மாதிரி இருக்குங்க. முன்ன அந்த துண்டு தான் தச்சுட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் நல்லா சரக்கு வியாபாரம் போறதுக்கும் நல்லபடியா தான் இருக்கு. வெளியூருக்கும் கொண்டு போய் சரக்கு கொண்டு வித்துட்டு வர்றாங்க. கிராமலையில் 20,000 ரூபா லோன் வாங்கினோம். கிரைண்டர் 12,000 ரூபாய்க்கு வாங்கினோம். அடுப்பு கொஞ்சம் வேலை பார்த்தோம். அப்புறம் மற்ற கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, எண்ணெய் ரெட்டு டின்னு இதெல்லாம் எடுத்து சரக்கு போட்டோம். இதனால் எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. இது தாந்தோன்றி மலை, மாயனூர், புளியூர், தொழில்பேட்டை, சித்திரவாய் வரைக்கும் போகிறோம் சார். இப்போ சார் இதனால் நாங்கள் நல்லா பயனடைகிறோம். கிராமலையால் 20,000 ரூபா பல்லவன் பேங்க்கில் லோன் கொடுத்தாங்க. அதை வாங்கி இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எப்படியும் ஒரு நாளைக்கு 100 ரூபா செஞ்சோம்னா 500 ரூபா கிடைக்கும். இது வந்து வெளியே போய் செய்கிறது இல்லைங்க சார், வீட்டிலருந்தே செய்கிறோம். வெளியே ஃபோன் மூலயமா தெரிஞ்சவங்க மூலயமா நிறைய வந்து வாங்குவாங்க. கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கும் வாங்குவாங்க. இது வந்து நாங்கள் லோன் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், வீட்டுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். கிராமலய நிறுவனத்துக்கு நன்றி. லோன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து மாலதி. நான் வந்து தினசீலம் மெயின் ரோட்ல கடை வச்சிருக்கேன். பலாதார கடை வச்சிருக்கேன். கடை போட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த ஒரு நிறுவனத்துலேயும் நாங்கள் லோன் வாங்கலை. கிராமலயா மத்தகம் தான் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு கிராமலயா மத்தகம் பிடிச்சிருக்கு. எங்களுடைய இந்த நிறுவனத்தில் நாங்கள் லோன் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் டெவலப் ஆகி நல்லா கடை வச்சு நல்லா வியாபாரம் ஆகிட்டு. எங்களுக்கு வந்து கடங்காவங்க மாதிரி வரல, எங்களுக்கு சகோதரி மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நல்லபடியாக எங்களுக்கு லோனு இன்னும் அதிகமாக லோனு கொடுத்து எங்களை அதிகமாக கடையை டெவலப் பண்ண நினைக்கிறாங்க. இது கிராமலயாவில் வந்து ஐமாவுக்கு பார்த்து தான் லோன் தராங்க. மற்ற நிறுவனத்துலலாம் எனக்கு வாங்க விருப்பம் இல்லாமல் தான் நான் அதில் வாங்கிட்டு இருக்கேன். நான் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்துருக்குறேன். அதில் வசூல் பண்ணுற ஊழியர்களும் எனக்கு வந்து ரொம்ப தன்மையாக வந்து என்கிட்ட வந்து வசூல் பண்ணிவிட்டு
என்கிட்ட நல்லா பழகி பேசிட்டு போகாங்க. எனக்கு அதனால தான் கிராமலையாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற நிறுவனத்துலலாம் நான் லோனே வாங்கிறது கிடையாது. பணம் கட்டினாட்டி உடனே பில்லு கொடுத்துருவாங்க எங்களுக்கு. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணிய பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றும் இல்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே.